பிள்ளைய பாத்துக்கோனா பாத்துக்க போறேன். அதுக்கு எதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் பிள்ளைய பாத்துக்கோ, இப்பவும் பிள்ளைய பாத்துக்க மாட்டேன்னு சொல்லுது. இது கொளவியோட மண்டை ஒரு நாள் உடைக்க போறேன். மதிஷா குட்டி, என்ன பாக்குறீங்க? கா வா ஷாமலா, ஏக்கா ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. நான் இங்க ஒரு மாதிரியா இருக்கேன்? பொய் சொல்லாதீங்கக்கா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்கக்கா. கிட்ட பையன், அவ வாழ்க்கையில உரிமை எடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. யார் இல்லனா? நீயும் இந்த வீட்டோட மருமக தானே? ஆமா, நானும் இந்த வீட்டோட மருமக தான். என் புருஷன் தான் வெளிநாட்டுல இருக்காரே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சஞ்சய்க்கு கல்யாணம். என்னக்கா சொல்றீங்க, நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா சஞ்சய்க்கு யார் கூட கல்யாணம் தெரியுமா? வசந்தியோட ரெண்டாவது பொண்ணான அந்த ஸ்ரீஜா கூட. என்னக்கா சொல்றீங்க, போய் போயோ அந்த ஸ்ரீஜாக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க சஞ்சய? என்னக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அடி போடி பைத்திய கச்சி, நான் எங்கடி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களேனா யாரு? அந்த மாதவி தான். அவ யாருக்கா இதுல முடிவெடுக்க? வேற என்ன, சஞ்சயோட அம்மா. யாரு அவ? சஞ்சய 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்த தாய் நீங்க. அவ யாரு சஞ்சயோட வாழ்க்கையில முடிவெடுக்க? இதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல நான் எடுத்து பேசுறதா ஆயிரம் ஷாமலா. 30 வருஷமா நம்ம அடங்கிதாங்க போயிட்டு இருக்கோம். அதுக்குன்னு உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலயும் இங்க பாருங்கக்கா, சஞ்சய்க்கு சித்தின்ற முறையில நான் பேசுறேன். சஞ்சயோட வாழ்க்கைய அந்த ஸ்ரீஜா கிட்ட கொடுத்துடாதீங்கக்கா. அவ எப்படிப்பட்டவன்னு நமக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சும் அந்த மாதவி இந்த மாதிரி பண்றானா என்னக்கா? இது வீடா இல்ல கவர்மெண்டான்னு எனக்கே சந்தேகமா இருக்குக்கா. இந்த வீட்டுல என்ன சொன்னாலும் அந்த மாதவி தான். அவ பேர் பேசாம சாப்பிடற சாப்பாடுல விஷத்தை கலந்து மாதவிக்கு கொடுத்தா எப்படி? அப்படி பார்த்தா ஜெயிலுக்கு தான் போனோம். வந்து வேலை செய். ஷாம்லானி. என்ன மாதவி? ஷாம்லானி, ரெண்டு நாள் சஞ்சய் ஆபீஸ்ல இருந்துட்டான். அவன் இப்பதான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவரா. அவனுக்கு புரிச்ச பூரியும் கோமலா சட்டியும் பண்ணிருங்க. பூரிக்கு கோதுமை மாவு இல்லையே? கோதுமை இல்லைன்னா கடையில வாங்குங்க. ஏன் கிட்ட வந்து சொல்றீங்க? என்னமோ குடுத்து வச்ச மாதிரி பேசுற. காசு இருந்தா தானே வாங்க முடியும். ஏ ஷாம்லா, ஏன் இந்த வீட்ல இருக்கிறவங்ககிட்ட ஒரு பைசா கூடவா இல்ல? நாங்க வச்சிருக்கிறதுக்கே எங்க பொழப்புக்காக. அதுலயும் உங்களுக்கு பூரியில இருந்து கோமலா சட்டி வரைக்கும் செய்யறதுக்கு எங்க காசு போடணுமா? என்ன நீ, நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பூரி சுடு கொடுத்தது ஏன் தப்புதான். சௌந்தர்யாணி. சொல்லு மாதவி. பூரியும் கோமலா சட்னியும் பண்ணிருங்க, நான் போயிட்டு கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சரி மாதவி. சாமலா. என்னக்கா, அவ பாட்டு நமக்கு ஆர்டர் பண்ணிட்டு போறா? அவ சொல்றது செய்யறதுக்கா நம்ம இந்த வீட்டுல இருக்கோம்? 30 வருஷமா நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரி இருப்போம். நான் நேத்து சொன்னதுக்கு உணர்ச்சி வசமா பார்த்து ஆடாத.
அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு ஒன்னை மட்டும் துரத்த மாட்டாங்க, என்னையே துரத்திடுவாங்க. அப்படி மாத்தி வச்சிருக்காங்க நம்ம புருஷனுங்களை இந்த மாதவி. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், இந்த மாதவிக்கு நல்ல சாவே இருக்காது. ஏ அப்படி சாப்ப விடாத. ஆமா, நீங்க மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படிக்கா உங்களால மட்டும் அந்த மாதவிக்கு சப்போர்ட் பண்ண முடியுது? ஏன்னா பழகி போச்சு. அக்கா அக்கா பழகி போச்சா? நல்லா போவோம். சரி, அவ சொன்ன மாதிரி அந்த பூரி செய்வோம். சஞ்சய், நீ ரொம்ப நாள் ஆபீஸ்ல இருந்துட்ட, இப்பதான் ரிட்டர்ன் ஆனியா? இல்ல மாம், நிறைய ஆபீஸ் வர்க் இருந்துச்சு, அதுல கவனம் செலுத்தணும் இல்லையா, அதனால தான் ஆபீஸ்ல இருந்துட்டேன். ரொம்ப அழைச்சு போயிட்டடா. ஆமா, அப்படியே அழைச்சு போயிட்டான். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? இப்பதான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. என்னாலயும் உங்களை பார்க்காம இருக்கவே முடியலமா? ஆபீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உங்க நினைப்பாவே இருந்துச்சு. இப்படிதான் நீ இருக்கணும். ஒரு ஒரு நாளும் நீ என்னத்தான் நினைக்கணும், வேற எதையும் நீ நினைக்க கூடாது. அவ உன்னை நினைக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? என்ன சொன்னாலும் எந்த நேரத்திலயும் நான் உங்களை தாம நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சரி, வெளியிலயே வச்சு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சஞ்சய், சௌந்தர்யாமா உள்ள வாயா. சரி சௌந்தர்யாமா. சஞ்சய் சொல்லுங்க மாம். அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்க, அந்த முடிவுக்கு நீ ஓகே சொல்லுவேனே அம்மா நம்புறேன். என்னம்மா முடிவு? ஓ, கல்யாண விஷயமா தான். என்ன மாம் சொல்றீங்க? ஆமா அம்மா, உன் கல்யாணத்தை பத்தி தான் ஒரு முடிவு எடுத்திருக்க. என்ன மாம் இது? எனக்கு தான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னல. நீ கல்யாணம் வேணாம் சொன்ன நான் உன விட்டுருமா? 45 நாள்க்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் இப்பவே கல்யாணம் பண்ண முடிவு எடுத்துட்டோம். ஆமா சஞ்சய், இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சாதான் எங்களுக்கும் உன்னை கரைசி ஏத்த மாதிரி திருப்தியா இருக்கும். மாம், எனக்கு இப்ப கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல மாம், இத பத்தி பேசாதீங்க மாம். என்ன சஞ்சய் நீ சொல்ற? அப்படி போடு. அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு நாயும் இருக்கும்டா. ஓ, நல்லதுக்கு தான் அம்மா இந்த முடிவு எடுத்திருக்க. மாம், நீங்க என் நல்லதுக்கு தான் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட ஒரு துளி விருப்பம் கூட இல்ல மாம். டேய், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க போற, வெளில போவதானே? அப்படியே நான் சொன்னதையே சொல்ற. மாம், ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாது, அவன தடாரன தண்ணில தள்ளி விட்டு நீச்சல் அடின்னு சொன்னா எப்படி மாம்? அந்த மாதிரிதான் மாம் என்னோட கல்யாணமும். நீச்சலும் வாக்கியம் ஒன்னாடா? அதுக்கு இல்ல மாம், திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி மாம்? சரி, பொண்ணு யாரு? பொண்ணு உங்க அத்தை மக ஸ்ரீஜா. அவளா? யார் கேட்டு மாம் இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேக்கணுமா? அப்படி போடுறா சஞ்சய், என் பிள்ளை என் பிள்ளைன்னு என்ன ஆட்டம் போட்ட? ஓ, பையன் கேக்குறான், பதில் சொல்லுடி. வார்த்தைக்கு வார்த்தை ஏ பிள்ளை ஏ பிள்ளைன்னு சொன்னனே, அதுக்கு நீ குடுக்கற பரிசாடா இது மாம்? பின்ன என்னடா பேச சொல்ற? என்ன, இந்த வீட்டுல நான் இருக்கிறதுதான் முடிவுன்னு இருந்துச்சு, ஆனா ஓ வாழ்க்கையில ஒன்னொன்னு பாத்து பாத்து செஞ்சேன், ஆனா கடைசியில என்னையும் இப்படி பேசிட்டல. பரவாயில்ல சஞ்சய், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல, அதை நீயே சொல்லிட்ட, ஓ வாயாலே சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை ஏ பிள்ளைன்னு சொன்ன, கடைசியில எப்படி பண்ணிட்டல. சரி, நீயே ஒரு முடிவு எடுத்துக்கு, நான் வரேன். நீ ஒன்னும் வருத்தப்படாதடா, அவ அப்படிதான். இருந்தாலும் நான் அம்மா கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுன்னு தோணுது சௌந்தர்யாமா. நீ பேசினதுல துளி கூட தப்பே இல்ல சஞ்சய். வாய மூடு. நான் அப்படி என்ன பேசிட்டேன், சரியா தானே பேசினேன்? ஷாம்லா வாய மூடுன்னு சொன்ன. நீ ஒன்னும் வருத்தப்படாத, நீ எடுத்த முடிவும் சரிதான், அவ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. மாமியார் என்னென்ன கொடுமை பண்ணுது? அதாங்க, எப்படிதான் என் மாமனாரு எங்க மாமியார் கூட வாழ்ந்தாரோன்னு தெரியல, ஆனா அந்த மனுஷனை கோயில் கட்டி கும்பிடணும். அத சொல்லு. காஃபி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். எனக்கு தான் காஃபி போடவே தெரியாது. ஏன் உனக்கு காஃபி போட தெரியாதா? அட போங்கக்கா, எனக்கு எங்க காஃபி போட தெரியும், எனக்கு ஒன்லி இந்த டீ மட்டும் தான் போட முடியும், காஃபினா போடவே தெரியாது. அத வச்சு கூட எங்க மாமியார் என்ன ஏசும். அத சொல்லு. பூமாரி வந்துட்டா? ஆமாக்கு. என்ன சின்ன பொண்ணா இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க? அது இல்ல பூமாரி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அழகாயிக்கோங்க, ஏன்னா உங்க மாமியார் இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமா, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க போய் ஒளிஞ்சாதான் உண்டு. எக்கு, எங்க மாமியார் வந்துகிட்டு இருக்காங்க, நான் அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறேன், அது வந்து என்ன கேட்டா நான் இல்லன்னு சொல்லுங்க. சரி சரி போ. ஐயோ வந்துருச்சே. லட்சுமி, என்னம்மா இங்க ஒரு நெட்ட குரங்கு உட்காந்துக்கிடுச்சே, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? யாரு சொல்றீங்க, சின்ன பொண்ணு அக்காவையா? நெட்ட குரங்குன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும் பூமாரி, எங்க அவ? சின்ன பொண்ணு இங்க வரவே இல்லையே. அப்பா,
பொய் சொல்லாத லட்சுமி. அங்கிருந்து வரும்போதே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவ போய் ஒளிஞ்சதுலாம் என்னட்ட குரங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததுதான் போதும், வெளியில வா. ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? இல்ல பூமாரி, வஞ்சலி மீனை அப்படியே வாங்கி வச்சிருந்தேன். வஞ்சல் மீன் கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நெட்டக்கிழங்கு கிட்ட வஞ்சல் மீன் ஆய சொல்லி கேட்டேன். ஆய்ஞ்சு கொடுக்காம இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. அதான் கூப்பிடலான்னு வந்தேன். ஓ, நான் என்னமோ நினைச்சேன். ஏ நெட்ட குரங்க, நீயா வரியா இல்ல சங்கிலிய வச்சு நானா தர தரன்னு இழுத்துட்டு போட்டா? எம்மா, சொன்னாலும் செஞ்சிடும், வரம் தகுதல. என்னது? இல்ல இல்ல, நான் வரேன்னு சொன்னேன். வா என் கூட. ஏக்கா, அந்த வஞ்சல் மீன் ஆஞ்சு குடுக்கிறதுக்கு என்ன, போய் ஆயுங்க. ஐயோ மாதவி, ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை. ஆனா அவ வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. யாரு கிட்ட இந்த முடிவு எடுத்தீங்க? ஐயோ 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 அம்மா, ஐயோ. பைத்திய காய்ச்சங்க கூட இப்படி சிரிக்க மாட்டாங்க போலயே. இது எதுக்கு இப்படி பைத்திய காய்ச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன நடந்துச்சு? தெரியுமா தெரியாதா? என்ன நடந்துச்சு? மாதவி வந்தா, உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க ஸ்ரீஜா கூட சொன்னா, அதுக்கு சஞ்சய் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளவுதானே நடந்துச்சு? சரியான மக்கு காணீங்க. பின்ன அந்த மாதவி என்ன சொன்னா, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்னால இப்ப என்ன ஆச்சா? அவ உடனே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. அது நினைச்சேன், சிரிச்சேன். இதுல ஒரே நல்லது, அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி சஞ்சய் சொல்லிட்டான். ஆனா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவ மனசு கஷ்டப்படவில்லையா? ஆனா உனக்குதான் சந்தோஷம் அப்படி தூக்குது போல. ஆமா இல்லையா? பின்ன எவ்வளோ ஓவரா பண்ணுவா, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னுக்கிட்டு. அதே பிள்ளை தான் இன்னைக்கு தர மாற பேசிட்டான். ஆனா இன்னைக்கு சஞ்சய் சூப்பர் ஆடிய ஆட்டம் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன. என்னமோ வடிவேலு, விவேக்கும், சந்தானம், சூரி எல்லாருமே ஒரே மேடையில இருந்து அப்படியே பெரிய காமெடி பண்ணிட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களெல்லாம் விட இதுதான்க்கா பெரிய காமெடி. ஆனா அதெல்லாம் விட ஷாமலா, ஆனா 45 நாளுக்குள்ள சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணலனா அவ உயிருக்கே ஆபத்தா போயிரும்னு குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதை நினைச்சாலே மனசெல்லாம் பதிருது. ஆமாக்கு, ஒரு பக்கம் அவன் கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு கல்யாணம் நடத்தி ஆகணும்னு இருக்கு. ஆனா அந்த ஸ்ரீஜா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுக்கு. அந்த மீனா கூட ஓகேதான், ஆனா ஸ்ரீஜா 45 ரொம்ப தூரம் இல்லக்கா. கண்ண முடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள 45 வந்துடும். அதை நினைச்சாலும் பயமா தான்க்கா இருக்கு. சீக்கிரமாவே சஞ்சய்க்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா அவன் மனசுக்குள்ள யார் இருக்கானே கண்டுபிடிக்கணும். ஆமாக்கா, சஞ்சய் மனசுக்குள்ள யார் இருக்காளோ அவளையே சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோ. அதுக்கப்புறம் தான் அந்த மாதவி வாயா அடக்க முடியும். இல்லனா அவ ரொம்ப ஓவராக்காக்கா போவா. அத சொல்லு, அவளோட வாழை எப்படியாச்சும் அடக்கலையும். இதே 30 சொல்லுங்க. என்ன பண்ண, சரி வா, காய்கறினா வெட்டணும். ஆமா, அது வேற வெட்டணும்ல. சரி வாங்கக்கா. குறுக்கு வாய் வீசிக்கிட்டுக்காமா வா. யார் கேட்டு மாமி இந்த முடிவு எடுத்தீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டமே இல்ல மாம். அம்மா நம்ம மேல கோபமா இருக்காங்க. மாம், மாம், அப்படி என்ன கூப்பிடாத. ஏமா, அப்படி என்ன நினைச்சிருந்தா நீ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிருப்ப. நீதான் அப்படி நினைக்கவே இல்லையே, சும்மா வார்த்தைக்கு மட்டும்தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுற. யாருமா அப்படி சொன்னா? நீதானே இன்னைக்கு நடந்துகிட்ட விதத்துல வச்சே என் மானத்தை நீ வாங்கிட்ட.
என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்ன, அதுக்கு நீ குடுக்குற கிஃப்ட் ரொம்ப சூப்பர்டா. மாம், நான் என்னதான் பண்ணணும்? நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். மாம், சின்ன வயசுல இருந்து உங்களை தானே நான் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பெத்த சௌந்தரிய அம்மாவை கூட நான் சௌந்தரிய அம்மா தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை தான் அம்மா அம்மானு கூப்பிட்டு இருக்கேன். மொத்தத்துல நீங்க தான் என் உலகன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி மாம்? நான் செத்து போயிட்டவன யார் பாத்துப்பா? மாம், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் உனக்குன்னு லைஃப் பார்ட்னர் தேவையில்லையா? சொல்லு சஞ்சய், இது மட்டும் இல்லாம 45 நாள்க்குள்ள உன் உயிர் போயிடும். அதுக்கட்டி நீ கல்யாணம் பண்ணணும். இந்த நெருக்கடியில நான் உனக்கு அந்த சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நீ கல்யாணம் வேணாம்னு சொல்ற. அவ தலையில கட்டி வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். உன் உயிர் போயிரும்னு சொல்லிட்டுதான் அது வார்த்தையால சொல்ல முடியாது. நான் உன்னை என் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒரு நிமிஷமா நான் உன்ன நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நீ ஒரு ஒரு நிமிஷமா நீ என்ன நினைக்கணும். அதுக்காக தான் இவ்வளையும் பண்றேன். ஒன்னு உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சேன். நீ யூஸ் பண்ற வாட்ச்ல இருந்து யூஸ் பண்ற பெர்ஃபியூம்ல இருந்து எல்லாமே நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் எல்லாருமே நம்பர் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி உன்னோட லைஃப் பார்ட்னரும் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? சொல்லுடா. என்னத்தான் இருந்தாலும் நான் உண்மையான அம்மா இல்லல்ல. அந்த சௌந்தர்யானி தான் உனோட உண்மையான அம்மா. நான் உன் அத்தை தானே. நீ அப்படிதான் நினைப்ப? மாம், நான் உங்களை அத்தையா நினைச்சதே இல்ல. மாம், நீங்க என் அம்மான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காலமும் நான் உங்களை அத்தைன்னு நினைக்கவே மாட்டேன். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா, உண்மையாவே நீ அம்மாவதான் என்ன நினைக்கிறனா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கணும். நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் உன் கூட பேசவே மாட்டேன். என் மூஞ்சிலையும் முழிக்காத. என்னது, அம்மா பையனும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு ஒளிஞ்சு கேட்போம். சரி மாம், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீகாவியை நான் கட்டிக்கிறேன். அடங்கப்ப தாமிர பரையில தலை முழுங்க. இது என்னடா பேட்டையே மாத்தி போடுறா. ஐயோ ராமா, நிஜமாவியா? ஆமா மாம், நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இதெல்லாம் கனவா இல்ல நினைவான்னு எனக்கே தெரியல. அது எனக்கே தெரியலடி. கல்யாணம் வேணாம்னு சொல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே. ஐயோ, ஆடி ஓட்டெல்லாம் ஓடி ஓட்டம் என்னன்னு சொல்லிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுனே. ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஏறிப்பிட்டு ஆகுதே. உடனே இதை நம்ம சௌந்தரிய அக்கா கிட்ட சொல்லணும். உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் மாம். இது போதும் சஞ்சீவ், இது போதும். நீ என் மகனை நிரூபிச்சுட்ட. என்னைக்கும் நீ என் பிள்ளடா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா கல்யாணத்துக்கான ஏற்பாடு நான் பண்றேன். சரி மாம். என்னடி சொல்ற? ஆமாக்கா, எதார்த்தமா அந்த பக்கம் போனவா, அப்பதான் இந்த பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு. அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாக்கா. ஆண்டவா, உனக்கு கண்ணே இல்லையா? ஆண்டவனுக்கு கண்ணு இல்ல, உங்க பிள்ளைக்குதான் கண்ணே இல்ல. பின்ன என்னக்கா, போயும் போயும். என்னக்கா இது, கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏய், என்ன பேச்சு பேசுற? அதை சொல்லாத, சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எல்லாம் அந்த மாதிரி பிசாச சொல்லணும். சஞ்சய் மனச மாத்தி வச்சிருக்கா. அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஐயோ,